ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஹாண்டட் பிளேசஸ்லையும் அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு நடந்திருக்கும். சம்டைம்ஸ் 10-20 அந்த ரேஞ்சில் தான் அன்நேச்சுரல் டெத்தோட கவுன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஹாண்டட் பிளேஸில் கிட்டத்தட்ட 13,000 அன்நேச்சுரல் டெத். இந்த 13,000 அன்நேச்சுரல் டெத் நடந்ததுக்கான காரணம் என்ன? அவ்வளோ அழகான ஒரு பில்டிங், அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங், கிட்டத்தட்ட 63 பிளாக் கொண்ட ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் இந்த அளவுக்கு பயங்கரமான ஹாண்டட் பிளேஸாக மாறுறதுக்கான காரணம் என்ன? அந்த அழகான பில்டிங் இந்த அளவுக்கு ஹாண்டட் பிளேஸாக மாறுறதுக்கான ஹிஸ்டாலஜிக்கல் திங்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஹாண்டட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க விக்டோரியா மாகாணத்தில் இருக்குது. இப்போ இது மிகப்பெரிய ஹாண்டட் பிளேஸாக இருந்தாலும் ஒரு காலத்தில் உலகத்திலே பேர் சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய மென்டல் அசிலியமாக இருந்த ஒரு இடம். அதாவது ஆஸ்திரேலியா இருக்கிற அரடேல் அப்படின்ற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தமான அசிலியம் தான் இந்த இடம். அரரத் லுனாடிக் அசிலியம் அப்படின்ற பேரில் அரடேல் அப்படின்ற மென்டல் ஹாஸ்பிட்டல் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதாவது அஸ்லிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மென்டலாக அஃபெக்ட் ஆன எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணி இனிமேல் காப்பாற்ற முடியாத ஒரு பட்சத்தில் அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு காப்பக மாதிரியான இடம் தான் அஸ்லிம். அந்த அஸ்லிமில் உலகத்திலே மிகப்பெரிய அஸ்லிம் அப்படின்ற ஒரு பேரை வாங்கியிருந்து தான் இந்த அரரத் லுனாடிக் அஸ்லிம். இப்படி உலக அளவில் பேர் வாங்கின ஒரு அஸ்லிம், அதுவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அஸ்லிம், எப்படி ஹண்ட்ரட் பிளேஸாக மாறியிருக்கும்? மற்ற அசிலியம் மாதிரி இது ஆள்நாடமாட்டம் இல்லாமே இல்லை தனிமையிலேயும் இருந்த ஒரு அசிலியம் இல்லை. இந்த அசிலியமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1000 பேர் வரையிலும் வந்து சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டாஃப்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. 1865 ஆரம்பித்த இந்த அசிலியம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. பேஷன்ஸும் நிறைய பேர் இதில் வந்து சேர்ந்துருந்தாங்க. அப்படி நல்லபடியாக போயிட்டு இருந்த இந்த அசிலியமில் காலப்போக்கில் நிறையவே சேஞ்சஸ் வர ஆரம்பித்தது. அதாவது அடுத்தடுத்த அன்நேச்சுரல் டெத், இதில் பேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சில ஸ்டாஃப்ஸும் இறந்துருக்காங்க. இப்படி போக போக ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் பயந்து வேலையை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் மாறிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுனால அந்த பில்டிங்குள்ள சரியான மெயின்டெனன்ஸ் யாருமே பண்ணாமே விட்டுருக்காங்க. இதனால பில்டிங் ரொம்பவே பாழடைஞ்சு போயிடுச்சு. அந்த அன்நேச்சுரல் டெத் இருக்க இருக்க அதிகமாயிட்டே போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவரேஜாக வருஷத்துக்கு 100 பேர் வெள்ளம் இறந்துருக்காங்க. இந்த 13,000 டெத் அப்படின்றது அப்ராக்சிமேட்லி ஒரு எஸ்டிமேஷன் மட்டும்தான். ஏன்னா அந்த அக்சிலியனில் சேர்ந்த நிறைய பேர் அவங்களோட ரிலேஷனாக கைவிடப்பட்டு வந்தவங்க, அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே இல்லாததுனால அவங்க இருக்காங்களா இறந்துட்டாங்களா அப்படின்ற டீட்டெயில் எந்த ரிஜிஸ்டருமே இல்லை. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 13,000 டெத் அப்படின்றது கிட்டத்தட்ட இதை விட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது 20,000 வரையிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு இந்த பிளேஸை ரிசர்ச் பண்ண நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் தெரிஞ்ச முக்கியமான சில தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1865 இந்த பில்டிங் ரினோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஒரு பகுதி, அதாவது இந்த அசிலியம் இருக்கிற ஜே வார்ட் அப்படின்ற ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சிறைச்சாலையோட தூக்கு மேடை பகுதியாக இருந்தது. அந்த பகுதியை தான் இவங்க ரினோவேட் பண்ணி அதை அசிலியமாக மாற்றிருக்காங்க. அப்படி இந்த பில்டிங் கட்டுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதில் 3 பேரை தூக்கில் போட்டிருக்காங்க. அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமான கொடூர கொலையில சம்மந்தப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வழக்குகளில் சம்மந்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவங்க தூக்குல போடப்பட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி யாரும் இல்லாத ஒருத்தரை தூக்குல போட்டாங்க அப்படின்னா அவங்க தூக்கு தண்டனை நிறைவேறினதுக்கப்புறம் மத சடங்கை பண்ணி அவங்கள அடக்கம் பண்ணுறது தான் ஒரு வழக்கம். ஆனால் இந்த 3 பேர் ரொம்ப கொடூரமானவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு எந்தவித மத சடங்குமே பண்ணாமல் அப்படியே புதைச்சிட்டு இருக்காங்க. இதனால் அந்த 3 பேர் ஆவியா வந்து அந்த இடத்தைய சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அசிலியம்குள்ள இந்த 3 பேர் அவங்க உயிரோடு இருக்கும்போது பண்ண சில சைன்ஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அந்த சவத்துல இப்பவும் இருக்கான். அதாவது ரினோவேட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களோட கிருக்கல்கள் அந்த சவத்துல இருக்கான். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இப்போ வரலும் தெரியாம தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அசிலியம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த பேஷண்ட்ல ஒருத்தரான மேரி வேப் அப்படின்ற ஒரு லேடி கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. அதுவும் அங்கே இருந்தவங்களால் கிட்டத்தட்ட 70 முறைக்கு மேலே உடலால் சிதைக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க.
அப்படி அந்த கொரூர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அறையில யாருமே தங்கல. ஆனா அந்த அறை வழியா யாராவது அவங்க ஸ்டாஃப் போகும்போது மேரி வெப்போட குரல் தெளிவாவே கேட்டிருக்கு. மேரி வெப் உயிரோட இருந்த வரையிலும் அவங்க ரூம்குள்ள யாராவது போனாங்கன்னா ஏதோ நம்மள பண்ணதான் வராங்க அப்படின்ற பயத்திலே கெட் அவுட் அப்படிதான் கத்திட்டே இருந்திருக்காங்க. அவங்க சாகும் போது வரலும் அப்படிதான் கத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் பக்கம் யாராவது போனாலே கெட் அவுட் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டுட்டே இருந்திருக்கு. அதனால யாருமே அந்த ரூம் பக்கம் போகாம தள்ளியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வீடு அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்க ஆரம்பிச்சது. அதாவது வருஷத்துக்கு அவரேஜா 100 டெத் வீதம் நடந்துட்டு இருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அங்க இருந்தவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட் சரியா இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறையவே பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது அந்த பில்டிங் ரொம்பவே பாழடைஞ்சு போய் இருக்கிறதுனால ஆல்ரெடி மென்டலி சேலஞ்சில் ஆயிருக்கிறவங்க இந்த மாதிரி லொக்கேஷன்ல இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகி பிபியும் ரைஸ் ஆகி அவங்களோட ரத்த ஓட்டம் தாறுமாறா போய் ரத்தம் கக்கியும் செத்துருக்காங்க. இன்னும் நிறைய ரீசன் இதுக்கு பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி கண்டினியூஸா டெத் நடந்துட்டு இருக்கிறதுனால இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சைட்லயே முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணி 1998 இந்த அசிலியமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பில்டிங்கை சும்மா வச்சிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 63 பில்டிங் இருக்கிற ஒரு கேம்பஸ் அப்படின்றதுனால அந்த அசிலியம் சார்ந்த ஒரு ஜேவாட் பகுதியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற பகுதியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. 2001 அதோட ஒரு பகுதியில மெல்பர்ன் பாலிடெக்னிக் அப்படின்ற ஒரு காலேஜை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த காலேஜும் நல்லபடியாகவே நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அந்த அசிலியம்ல இருந்த பிரச்சனை அங்கேயும் கண்டினியூ ஆகுது. அதாவது அந்த ஜேவாடை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்துறாங்க. ஏன்னா உலக அளவுல இந்த ஜேவாடை பத்தி நிறைய பேர் பரபரப்பா பேசிட்டு இருந்ததுனால இதை டூரிஸ்ட் பிளேஸா மாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்படி டூரிஸ்ட் பிளேஸா மாத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அங்க இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதை சர்வே பண்ணி பாக்குறாங்க. அப்படி உள்ள போன எல்லாருமே காமனா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா உள்ள ஏகப்பட்ட ஸ்மெல் வருது. ஸ்மெல்னா அந்த பழைய பில்டிங்ல வர மாதிரியான ஸ்மெல் இல்லாம வேற மாதிரி ஒரு பொணத்துல இருந்து வரக்கூடிய வாசனை அந்த பில்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள போயிட்டு வெளியில வந்த எல்லாருக்குமே அவங்களோட உடம்புல ஏதோ ஒரு பகுதியில அடிச்சதுக்கான அடையாளம் இருந்திருக்கு. சில பேர் அதை உள்ளேயே உணர்ந்திருக்காங்க. அதாவது உள்ள போகும்போது யாரோ தள்ளுற மாதிரி கடிக்கிற மாதிரி யாரோ அடிக்கிற மாதிரியும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு வெளியில வந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதாவது சில நாட்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மென்டலி டிஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்குள்ள போறவங்க எல்லாருமே கொஞ்சம் தூரம் போன உடனே வாந்தி மயக்கம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இப்படியும் கண்டினியூஸா நடந்துருக்கிறதுனால இந்த இடம் பர்மனண்டாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோஸ்ட் ரிசர்ச் நிறைய பேர் ஸ்பெஷல் பர்மிஷன்ல உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரிசர்ச்ல சொன்ன விஷயம் என்னன்னா இந்த மேரி வெப் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரோட ஆவி அங்க சுத்திட்டு இருக்கு. அந்த கேம்பஸ் முழுக்கவே ஆவிகளால் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இறந்து போன மொத்த பேருமே வரிசையா அங்கதான் ஆவியா சுத்திட்டு இருக்காங்களாம். அதனால அந்த பில்டிங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பில்டிங்க கவர்மெண்டே ஒதுக்கி வச்சிருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய மென்டல் அசிலியமா இருந்த ஒரு இடம், 63 பில்டிங்க கொண்ட ஒரு கேம்பஸ், உலகத்திலே ஒரு அழகான ஒரு இடமும் கூட, அப்படியாப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு மிகப்பெரிய 100 பிளேஸா மாறியிருக்கு. இப்போ வரையிலுமே அந்த பிளேஸை பத்தின ரிசர்ச் நிறையவே நடந்துட்டு இருக்கு. அதோட தெளிவான ரிசல்ட் என்ன அப்படின்றது இப்போ வரையிலுமே தெரியல. ஓகே வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க.